உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்லூரிக்கு செல்லும் போது எந்த லாங்குவேஜில் பேசுறதுனே சில சமயம் புரியாது. தமிழில் பேச வேண்டுமா, ஆங்கிலத்தில் பேச வேண்டுமா என்றெல்லாம் சிந்தை ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்ற சூழலே இங்கு துவங்கியது முதல் அனைவரும் தமிழில் பேசியதன் காரணத்தினால் பலரும் பேச விரும்பாத மொழியாம் தமிழ் மொழியில் உங்களிடம் பேசலாம் என்று நான் முற்படுகின்றேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு உடல் ஆரோக்கியத்தை பற்றி, அதன் அவசியத்தை பற்றி, ஆயுள் காப்பிற்கு உடல் ஆரோக்கியம் அவசியம் என்பதை பற்றி நான் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் தான் என்னவோ 1954 பிறந்தார், 1954 பிறந்தார், வயது 64, வயது 64 என்று அழுத்தமாகவும் ஆழமாகவும் எடுத்துரைத்திருக்கிறார்கள். பெருமைப்படுகின்றேன். 64லும் 34 காட்சியளிப்பதில் பெருமைப்படுகின்றேன் என்று சொல்லலாம். அதற்கு காரணங்கள் உண்டு. நான் அந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசுவதற்கு தகுதியானவன் என்று என்னை பெருமைப்படுத்தியதுக்கும் நன்றி. அதற்கு காரணம் என் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கு காரணம் என் பழக்க வழக்கங்கள் நீங்கள் நினைக்கலாம், அல்ல. அதற்கு காரணம் என் தந்தையார் மு. ராமநாதன், மறைந்த மு. ராமநாதன் அவர்கள், அ பிரின்சிபல் மேன். நடுவில் நடுவில் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசிக்குவேன், தப்பாக நினச்சிடாதீங்க, தங்கிலீஷாக பேசிடுறேன். எனக்கு ஏற்பாடு அனுபவங்கள் அப்படி. மேடு ஏறி வந்த பிறகு அருகில் வந்தோட 4000 பேர் கூடியிருந்த அந்த கூட்டத்தில், இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் இருக்கிற கூட்டத்தில், என் அருகில் வந்து சகோதரர் சொன்னார், சரத்குமார் கவலைப்படாதீங்க, நீங்கள் தமிழ்லேயே பேசுங்க, நான் மொழிபெயர்த்துக்கிறேன்னாரு. ஆனால் நடிகர்கள்லாம் முட்டால நினைக்கின்ற காலங்கள் போய் நடிகர்கள்லாம் சிறந்த அறிவாளிகள் நினைக்கின்ற சூழலில் உங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் நடுநல்ல கொஞ்சம் இங்கிலீஷ் பேசினா தான் ஒரு படித்தவர் போல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழிலேயே பேசினாலே போதும், நீங்கள் படித்தவர் என்று உலகத்திற்கு புரிந்துவிடும். தாய்மொழியில் பேசுவது, தாயை மதிப்பது மறந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையிலே தமிழிலே பேசினால் போதும். லவ் பண்ணால் கூட தமிழிலே பேசி லவ் பண்ணுங்க இல்லையா, அதுக்கு ஐ லவ் யூன்னு சொல்கிறீங்க, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். அது அந்த காலம். ஏன்னா நான்லாம் கல்லூரியில் படிக்கும்போது ஏன்னா எல்லாம் இறுக்கமாக உட்காந்துட்டு இருந்தீங்க, அதனால் கொஞ்சம் ஆரம்பமே கொஞ்சம் ஆசியமாக இருக்கணும்னு தான் சொல்கிறேன். ஒழுங்காக மரியாதையாக தமிழில் தான் பேசிகிட்டு இருப்போம். என்ன மச்சா என்ன பண்ணுறா, என்ன படம் போகலாம், புரட்சி தலைவர் படம் வந்துடும், மக்கள் தலைவர் படம் வந்திருக்கலாம் பேசிகிட்டு இருப்போம். பக்கத்தில் ஒரு பெண் போயிடக்கூடாது, ஏன் 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 இந்த கொரோன கொடூரமான செயல், தமிழில் பேசுகிற அவங்களுக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. ஆகவே தமிழ் ஒரு சிறந்த மொழி, அதை வளர்ப்பது நமது கடமை என்பதை வலிமையான முறையிலே உணர்த்தி விட்டு செல்ல வேண்டும் என்ற அவா எனக்கு இருந்ததால் 90% தமிழிலும், 10% ஆங்கிலத்திலும், 5% ஹிந்தியிலும், 2% மலையாளத்திலும், 1% கன்னடத்திலும், 0.5% தெலுங்கிலும் கரெக்ட் ஆயிடுச்சா? 100 மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, இன்னும் 0.5% மிஸ் ஆயிடுச்சோ, அது ஏதாச்சும் ரஷ்யன் மொழியில் பேசிடுறேன் வேண்டாம். நான் அதையும் படித்திருக்கிறேன் என்பதற்காக, ஏதோ ரஷ்யன் மொழியில் பேசுகிறாரு அவர் தெரியாது நினச்சிடாதீங்க, ரஷ்யனில் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ 7 லாங்குவேஜஸ் டோட்டலி. சவுத் இண்டியன் லாங்குவேஜ் எல்லாம் பேசுவேன், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஐ ஸ்பீக் ஹிந்தி, ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ ஸ்பீக் ஐ நிம்னோக கௌரிப்பா ரூஸ்கி, ரஷ்யன் லாங்குவேஜ் பேசுவேன். கொஞ்சம் வந்து ஃப்ரெஞ்சு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஃப்ரெஞ்சு கிளாஸ் போனது காரணம் இந்த ஃப்ரெஞ்சு டீச்சர் அழகாக இருந்தாங்க, அதனால் சர்டிஃபிகேட் எக்ஸாம் படித்து முடித்து பாஸ் பண்ணல நான். ஏன்னா அந்த டீச்சரே பார்த்துட்டு இருந்தனால எனக்கு வந்து அந்த படித்து பாஸ் பண்ணடாச்சுனார் அப்பா, நல்லதான ரஷ்யன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஏன்டா ஃப்ரெஞ்சு வாங்கினேனாரு, இல்லைப்பா ஃப்ரெஞ்சு மொழி எனக்கு சரியாக புரியல பாண்ட்டேன். ஆக என் வாழ்க்கையை பற்றி சிறிது நேரம் சொல்லிவிட்டேன், எனக்கு எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோ நேரம் பேசுகிறேன், சரி ஒரு 10 மணி நேரம் பேசலான்னு சொல்லிட்டார். ஓகே, உண்மையில் ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து நேற்று வந்து ரோட்டரி விழா முடிந்தது, நேற்றைய காலையிலே இந்த விழா நடக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். பிறகு அல்ல, இது நாளைக்கு திங்கக்கிழமை வச்சு மறுநாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, சரி கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாலோ, பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாலோ, அந்த விழாக்களை கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலோ, மிகவும் மகிழ்ச்சி அடைவன் நானாக தான் இருப்பேன். இந்த கடந்த கால நினைவுகள், கடந்து வந்த பாதை, என் பயணம், என்னுடைய அனுபவம், இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக, நான் செய்த தவறுகள், செய்யக்கூடாத தவறுகள், புரிந்து கொள்ள வேண்டியது, புரியாதது, இது அனைத்தும் ஒரு சில வார்த்தைகள் முடித்துவிட்டு உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லணும்னா அதை என்ன சொல்லணும், எப்படி அதை உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகின்றேன்.
இப்போ அவங்க கௌசல்யா அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், உங்க நான் பிறந்தது டெல்லியில் பிறந்தேன். டெல்லியில் பிறந்தது காரணம் என் தந்தையார் செய்திகள் வாசிப்பது. ராமநாதன் என்ற கணியல் குரலுக்கு சொந்தக்காராக ஆல் இண்டியா ரேடியோவில் செய்தி வாசிப்பாளராக இருந்தார். மகாத்மா காந்தி அவர்களின் இறுதி ஊர்வலத்தை வர்ணித்த பெருமை என் தந்தையாருக்கு உண்டு என்பதை பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். எங்கள் அப்பா வந்து ஒரு ஸ்ட்ரிக் டிசிப்ளினேரியன். எனக்கு வந்து ஒரு அண்ணன், ஒரு அக்கா, அப்புறம் அண்ணா. அண்ணன் வந்து இன்னைக்கு இல்லை, என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். சோகமாக நினைகள் வாழ்க்கையில் சுதர்ஷன் அவருக்கு பேர். ஹி டைட் இன் அன் ஆக்சிடென்ட். அதனால் எல்லாரையும் சீட் பெல்ட் போடு அப்படின்னு சொன்னார். அவர் மட்டும் சீட் பெல்ட் போடாமல் வண்டி ஓட்டினார். ஸோ குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் காப்பாற்றப்பட்டார்கள் அவனை தவிர. அதனால் சீட் பெல்ட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஹூவர் இஸ் டிரைவிங் அ கார் ப்ளீஸ் வேர் யுவர் சீட் பெல்ட். பக்கத்து உட்காருங்க, சீட் பெல்ட் போடுங்க. பைக் ஓட்டுறவங்க ஹெல்மெட் போடுங்க, பின்னாடி உட்காருங்க ஹெல்மெட் போட வைங்க. குழந்தைகளை முன்னாடி உட்கார வைக்காதீங்க, இட்ஸ் அ கிரைம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து அன்பாக தழுவிக்கிட்டு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. உங்கள் கணவன் வண்டி ஓட்டினாலும் பரவாயில்ல, பின்னாடி உட்காருங்க. குழந்தைய பாதுகாத்துக்கோங்க முதல்ல. பிகாஸ் வென் யூ மீட் வித் அன் ஆக்சிடென்ட் இன் அ கார், த சைல்டு வில் ஃப்ளை அவுட் ஆஃப் த கார் ஃபர்ஸ்ட், நாட் யூ. ஸோ ரொம்ப ரொம்ப அவசியம் அது, கொஞ்சம் மைண்டை வச்சுக்கோங்க. அல்ல, எனக்கு இன்னொரு சகோதரி பெயர் வந்து இங்கே வந்து கௌசல்யா அவர்கள் சொல்லும்போது என் பெயரும் சேர்த்து சொல்லிவிட்டார்கள். என் சகோதரியின் பேர் திருமதி மல்லிகா கந்தசாமி அவர்கள். மறைந்த முண்டால் அறநிலைத்துறை அமைச்சர் கே பி கந்தசாமி அவர்களின் மனைவி தான் என்னுடைய சகோதரி மல்லிகா அவர்கள். அதுக்கு பிறகு நான் கடைக்குட்டி. ஆனால் ரொம்ப செல்லப்பிள்ளை நான் தான். எங்கள் அம்மாவுக்கு செல்லப்பிள்ளை, எங்கள் அப்பா கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா தான் சொன்ன ரொம்ப டிசிப்ளினேரியனாக இருப்பார். ஹி வாஸ் எ வெரி ஸ்ட்ரிக்ட் ஜென்டில்மேன். அவர் வந்து பிரின்சிபல்டு பர்சன். எதையுமே போல்டாக சொல்லக்கூடியவர், எதையும் தைரியமாக சொல்லணும், மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிக் கொடுத்தவர், உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தவர் என் தந்தையார் அவர்கள். என் தந்தையார் வந்து பிறந்தது வந்து தலக்காவூர். தலக்காவூர் கிராமம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. என் தாயார் பிறந்த ஊர் வந்து, என் தாயார் பிறந்தது சிங்கப்பூர், ஆனால் எங்கள் தாத்தா பிறந்த ஊர் வந்து மணச்சை. இட்ஸ் ஈக்கி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் காரைக்குடி. காரைக்குடியிலேருந்து ஒரு பக்கம் வந்து மணச்சை, ஒரு பக்கம் வந்து தலக்காவூர். ஸோ தலக்காவூர்ன்ற குக்கிராமத்திலிருந்து பிறந்த அந்த மண்ணிலிருந்து வந்தவன் தான் உங்கள் சரத்குமார், புரட்சி திலகம், சுப்ரீம் ஸ்டார் என்று அழைக்கப்படுகின்ற சரத்குமார். என் தந்தையார் பிறந்த தலக்காவூர், எங்கள் அம்மா பிறந்த மணச்சன்னு சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா பிறந்தது சிங்கப்பூர்னு, எங்கள் சிங்கப்பூரில் எங்கே பிறந்தாங்க, ஏன் அங்கே போனாங்க அப்படின்னு யோசனை பண்ணலாம். சிங்கப்பூரில் வந்து அப்போ பலரும் பார்த்தீங்கன்னா செட்டிநாடுலேருந்து நிறைய பேர் வந்து பர்மா, மலேசியா, சிங்கப்பூர் என்று பயணமாகி தொழில் செய்வதற்காக கடல் கடந்து சென்றிருக்கிறார்கள். அந்த கடல் கடந்து போகும்போது எங்களுடைய தாத்தா வந்து அவருக்கு வந்து ஓஆர் அப்படின்னு கையெழுத்து மட்டும் தான் போட தெரியும் ஆங்கிலத்தில். இ பிகேம் மல்டி மில்லியனர், ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஆனர் அண்ட் சிங்கப்பூர் கவர்மெண்ட் கொடுக்குற பெரிய ஆனர் என்னென்னா ஜேபின்னு ஒரு டைட்டில் கொடுப்பாங்க, ஜஸ்ட் கால் ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ். மலேசியாவில் டத்தோன்னு சொல்லுவாங்க, டத்தோ ஸ்ரீன்னு சொல்லுவாங்க. என் தாத்தாரை வந்து ஓ ராமசாமி அவர்கள் கிடைத்த பட்டம் வந்து ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ், விச் இஸ் ஆல்சோ ரெகக்னைஸ்ட் இன் மலேசியா. ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் தான் அந்த ஹையஸ்ட் ஆனர் இன் சிங்கப்பூர். அதை அச்சீவ் பண்ணியிருக்கார். இத்தனை அவர் படித்தது வந்து மூணாம் கிளாஸ். மிகப்பெரிய ஒரு பணக்காரராக ஒரு காலகட்டத்திலே சிங்கப்பூரில் இதுக்கு மேலே ஓ ராமசாமி இடத்தையே வாங்கக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட ஒரு நபர் தான் என்னுடைய தாத்தா ஓ ராமசாமி. ஆனால் இவ்வளவும் இருந்தும் வென் ஜாப்பனீஸ் வார் ப்ரோக் அவுட், வென் ஜாப்பனீஸ் பாம் சிங்கப்பூர், எங்கள் அம்மாவோட பிறந்தவங்க ஏழு பேர். ஸோ பெண் பிள்ளைகளை எல்லாம் வீட்டுக்கு சென்னைக்கு அமுச்சு வச்சுட்டு அவங்களாம் அங்கே இருந்தாங்க, மாமாலாம் அங்கே இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்த பிறகு அதனால் மை மதர் காட் மேரிட் டு மை ஃபாதர். அவர் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ரிட்டையர் ஆனார். அஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கண்ட்ரோலிங் ஆல் த நியூஸ் பேப்பர்ஸ் இன் த ஸ்டேட். அதில் நான் வந்து டெல்லியில் பிறந்தேன், டெல்லியில் வளர்ந்தேன், அங்கே நல்லா படித்தேன். டெல்லியில் படிக்கும்போது நாலாம் கிளாஸ் வரைக்கும் நல்லா படித்தேன். அதுக்கப்புறம் ராஜாமுத்தி ஹை ஸ்கூலுக்கு வந்தேன். ராஜாமுத்தி ஹை ஸ்கூல்லேருந்து ஐ வென்ட் டு ஐஐடி. இங்கே சொன்னாங்க ஐஐடியில் படித்தோன்னு நினைப்பீங்க, ரொம்ப ப்ரில்லியண்டான ஃபெலோ நினைப்பீங்க. ஐஐடி கேம்பஸ் உள்ள கேந்திரிய வித்யாலயா இருந்துச்சு, அங்கே படித்தேன் நான். ஐஐடியில் படிக்கல நான், ஐஐடி உள்ள இருந்த கேம்பஸ் கேந்திரிய வித்யாலயா, பிகாஸ் மை ஃபாதர் வாஸ் அ கவர்மெண்ட் சர்வெண்ட். அந்த கேந்திரிய வித்யாலயா படிக்கும்போது எல்லா லாங்குவேஜும் பிடிச்சது, ஹிந்தி பிடிச்சது, பிடிக்காத ஒரு லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட். அதனால் சான்ஸ்கிரிட் கற்றுக்க முடியல. எங்கள் அப்பாட்ட சொன்னேன், ராமக ராமோ ராமாக புரியலப்பா, ஸோ சேஞ்ச் மை ஸ்கூல் என்ன. ஸோ கேம் டு சென்ட் பேட்ரிக்ஸ் ஹை ஸ்கூல். சென்ட் பேட்ரிக்ஸ் ஹை ஸ்கூலில் வந்து ஃபுட்பால் கேப்டன். 35 ஆண்டு அந்த பள்ளிக்கூடத்தின் சரித்திரத்தில் ஒரு முறை கூட கோப்பை வெல்லாத, ஃபுட்பாலில் கோப்பை வென்று கொடுத்த பெருமை சரத்குமார் குண்டு அந்த பள்ளிக்கூடத்தில். அதுக்கப்புறம் நான் வந்து சென்ட் பேட்ரிக்ஸ் ஹை ஸ்கூல் நல்லா படித்தேன், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன்.
அதுக்கப்புறம் ப்ரீ யூனிவர்சிட்டி வந்து ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், லாயலா கல்லூரியில் படித்தேன். லாயலா கல்லூரி தெரியுமா உங்களுக்குலாம்? லாயலாவில் போய் படித்தேன், லாயலாவில் படித்தேன், லாயலாவில் படித்தேன், படித்தேன், படித்தேன். போனேன்னா காசுக்கு போகல, 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 போகல. அதனால் தேர்ட் கிளாஸில் பாஸ் பண்ணாங்க. அங்கே படித்து முடித்தோன்னா ஐ வாஸ் அ ஃபுட்பாலர் ஃபார் காலேஜ் ஆல்சோ. அப்போ நான் போய் போர்டில் பார்த்தேன், பிகாம்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ ஐ தாட் இட் வாஸ் ஆட்டோமேட்டிக். பிரின்சிபல் எனக்கு வந்து சீட்டு கொடுத்துருவாரு, ஏன்னா நம்ம ஃபுட்பாலராக இருக்கேன், உடனே சீட் இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். போர்டில் என் பேரை காணும். அப்போ வந்து பிரின்சிபலாக இருந்தவர் ஃபாதர் குரியாகோஸ். இன்றைக்கி என்ன மேலேருந்து பார்த்து என்னை வாழ்த்திட்டு தான் இருப்பார். அவர் போய் கேட்டேன், ஃபாதர் என்ன என் பேரை காணும் அப்படின்னேன். இது ரொம்ப நல்ல மாணவன்ப்பா, ரொம்ப அறிவாளர் மாணவன், நல்ல விளையாட்டு வீரன், ஆனால் வேறு கல்லூரிக்கு போயிட்டுட்டார். ஏன் நீ ஒண்டர் பண்ணுங்க, அப்படி என்ன தப்பு பண்ணனா? ஒன்றுமே பண்ணல. அந்த சரித்திரத்தில், லயலா கல்லூரியின் சரித்திரத்தில் ஸ்ட்ரைக்கனா என்னன்னு சொல்லி கொடுத்த பெருமை சரத்குமார் உண்டு. அதுக்காக இந்த கல்லூரி நீங்க ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிடாதீங்க, தப்பா போயிடும். ஏன்னா அது நான் பண்ண தவறு, நீங்க பண்ணக்கூடாத தவறு அதான். புரிஞ்சுட்டீங்களா? அதை கத்து கொடுத்தனால ஃபாதர் குரியாகோஸ் டோல்மி டு லீவ் த கிளாஸ், லீவ் த காலேஜ். அங்க நேரா உலகத்திலே சிறந்த கல்லூரி, புது கல்லூரிக்கு வந்துட்டேன். புது கல்லூரியில் பார்த்தா எல்லா கோர்ஸும் கொடுத்துட்டாங்க. எனக்கு கொடுக்கப்பட்டது கடிதம் மட்டும்தான். பிடித்ததாக இருந்தாவிட்டால் போய் கடிதம், அது வந்து கடினம் என்று சொன்னார்கள். ஆனால் எனக்கு என்னவோ அது வந்து கொடுத்ததை வந்து ஒழுங்காக செய்யணுன்ற ஆர்வம் உள்ளவன். பிஎஸ்சி மேத்ஸ் படித்தேன். மை ஆன்சர் இஸ் ஆல்சோ மேத்ஸ் தான். மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஆல் மேத்ஸ். நோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இப்படிலாம் கிடையாது, எல்லாமே ஆல் மேத்ஸ் படித்தேன். அதனால தான் கொஞ்சம் மூளை மற்றவங்களோட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, மேத்தமெட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி பிரைட் ஸ்டூடெண்ட். எவ்வளோ பேர் இருக்கீங்க பாருங்க. இந்த மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போது சொல்யூஷன்ஸ் டு ப்ராப்ளம்ஸ் கம் ஈஸி டு யூ. யூ ஸ்டார்ட் திங்கிங் வேரியஸ் காம்பினேஷன், பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் டு சால்வ் அன் இஷ்யூ. அது செயல்படும், மூளை அதிகமாக வேலை செய்யும் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும். ஆனால் மற்றவங்க அப்படி கிடையாதுன்னு நினைக்காதீங்க, அவங்க அதோட வேகமாக வேலை செய்யும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை பயணம். கல்லூரி நாட்கள் முடிந்த பிறகு லாஸ்ட் இயர் தான் ஐ ஃபெல்ட் சரி படிக்கணும். நான் வந்து பல இடத்துல சொல்லிட்டேன், பல மேடையில் சொல்லிட்டேன், நேற்று ரோட்டில் சொல்லிட்டேன். நான் வந்து கல்லூரிக்கு எதுக்கு போனேன், பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு போனேன் தெரியாமல் போனவனா. படிக்கணுன்றதுக்காக நான் போகவே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், நான் படிக்கணுன்றதுக்காக போகல. அப்பா சொன்னார் படின்றாரு, ஏதோ அப்பா படிக்க சொல்கிற போய் படித்தேன். ஏன்னா விளைவுகளை சிந்தித்து பார்க்காத மனிதனாக வாழ்ந்து விட்டேன் போது. படிக்கணும், படித்தோன்னே வேலை கிடைக்கணும், என்ன வேலைக்கு போகணும், வேலை கொடுத்தா சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பிறகு வந்து குடும்பம் வரும், குடும்பத்தை காப்பாற்றணும். இந்த எண்ணம் சற்றும் இல்லாமல் பயின்றவன்தான் இந்த சரத்குமார். இதை பற்றி நினச்சி பார்க்கலண்ணா, நினச்சி அப்பா இருக்காரு பார்த்துக்குவார், இதில் என்ன பெரிய பிரச்சனை, படிக்க சொல்ல போய் படிப்போமே அப்படின்னு சொல்லி படித்தவன் தானா? இல்லாட்டா என்ன இருக்கும் சார்? நீங்கள் கேட்கலாம், நல்லா படிச்சிருப்பேன், உண்மையிலே நல்லா படிச்சிருக்கலாம்ல. ஆர்வம் இருந்திருக்க வேண்டும். தந்தை தாய் தந்தையர் துன்பப்படுகிறார்கள். பள்ளிக்கு அனுப்புவதற்கும் கல்லூரிக்கு அனுப்புவதற்கும் துன்பப்பட்டு கஷ்டமான சூழ்நிலை அனுப்பும்போது நம்ம நன்றி கடன் கொடுக்கணும்னா அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, நல்லா படித்து அவங்கள வந்து நல்லா கரை சேர்க்கணும். ஓல்டேஜ் ஹோம்க்கு அனுப்பாமல் இருக்கிறது பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும். கடைசி காலம் வரைக்கும் தாய் தந்தையரை வந்து நம்ம மதிக்கணும். ரெண்டாவது ஆசா, நீங்கள் உட்காந்துருக்கீங்க பல பேரும், மாதா குரு, மாதா பிதா, குரு தெய்வம் என்று சொல்வார்கள். இன்றைய காலகட்டமே மாறிடுச்சு. ஏன்னா இருபாலரும் பணிக்கு சென்றால்தான் குடும்பத்தை நடத்த முடியும் என்ற சூழல் இருக்கும்போது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி குரு முதல்ல வந்துடுறாங்க இப்போ. ஏன்னா யூ ஆர் ஸ்பெண்டிங் மோஸ்ட் ஆஃப் த டைம் வித் யுவர் டீச்சர்ஸ் இன் ஸ்கூல் அண்ட் ஆஃப் த ப்ரொஃபஸர்ஸ் இன் காலேஜ். அவங்ககிட்ட தான் அதிக நேரம் பண்ணி இருக்கீங்க, செலவிடுறீங்க. ஆனால் நான் என்ன இப்போ வந்து குரு மாதா பிதா தெய்வமாக கொண்டு வந்துட்டேன் இப்போ. பிகாஸ் அவங்க தான் அவங்கள மோல்ட் பண்ண முடியும். தே ஆர் த ஒன்ஸ் கேன் மோல்ட் யூ. இன்றைக்கி வந்து இந்த கல்லூரியில் வந்து உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேச வேண்டும் என்ற ஒரு கருத்தருக்கு நடத்துவது போல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உங்கள் மீது உள்ள அக்கறை அது. நீங்கள் நல்லா இருக்கணும், சுவர் இருந்தால் தான் சித்திரம் என்பதை உணர்ந்து இந்த ஆரோக்கியத்தை பற்றி என்ன பேச அழைச்சிருக்காங்க. ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், இல்லாட்டி பிளேயிங் காற்றுலலாம் வரைய முடியாது. அதில் யூ ஹேவ் டு ஹெல்த் இஸ் வெல்த்ன்ற மாதிரி ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப அவசியத்துக்காக தான் எனக்கு பேச சொல்லியிருக்கேன். அதனால் தீஸ் ஆர் த பேசிக் ஆஃப் சரத்குமார். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கடைசியில் அதை படித்து முடிச்சுட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் தொழில் வந்து சைக்கிளில் போய் பேப்பர் போடுன்னு சொன்னாங்க. டிக்னிட்டி ஆஃப் லேபர், மகாத்மா காந்தி கற்றுக் கொடுத்ததை மனதில் வைத்துக்கொண்டு நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்பேன். ஐம் அ விஷனரி, ஐ திங்க் அ லாட், ஐ திங்க் அகே. நாளைக்கு என்ன நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணுவோம், நாட் அன் அஸ்ட்ராலஜர், ஜோசியக்காரன் கிடையாது. என்ன நடக்கும் ஓரளவுக்கு யூகிக்கக்கூடிய தன்மையை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். ஐ கேன் ப்ளோ மை ஓன் ட்ரம்பட் ஆன் தட் பிகாஸ் ஐ டூ திங்க் அஹெட். நாளைக்கு என்ன நடக்கும், இங்கேருந்து இறங்கி போகும்போது அந்த படி தடுக்கி விடுமா, தடுக்கி விழாமல் இருக்கிறது எப்படி போகணும், இதெல்லாம் சிந்திச்சுக்கிட்டே தான் போயிட்டுருப்பேன். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஷுட் ஆல்சோ டூ. அதில் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கல்லூரி நாட்களுக்கு பிறகு இப்போ சைக்கிள் போய் பேப்பர் போடுன்னு சொன்னோடனே சொந்தக்காரங்களோட பத்திரிக்கையாக இருந்தாலும் கூட என்னை அழைத்து நீ வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கிராஜுவேட்,
என்ன போய் போய் பேப்பர் போட சொல்றாரு சைக்கிள் அப்படின்னு நான் நினைக்க கூட துளி கூட நினைக்கவில்லை. கொடுக்கப்பட்ட வேலை, you been given a responsibility to do something. I took it as a challenge. நான் போகும்போது பெங்களூர் போனேன், சரியான குளிர், சைக்கிள்ல போயிட்டு அந்த பெங்களூர்ல பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன் சரியா இருக்கும். ஜெயநகர் பக்கம், ராஜாஜி நகர் பக்கம்லாம் சைக்கிள் டிராவல் பண்றதே மிகப்பெரிய கஷ்டம். இருந்தாலும் 100 பிரதிகள் விற்றுக் கொண்டிருந்த பெங்களூரில் 6 வருடத்திற்கு பிறகு 10,000 பிரதிகளை விற்க செய்தது நான் என்று பார்த்தால் அதன் பின் ஒரு உழைப்பு இருந்தது. அந்த கொடுக்கப்பட்ட வேலையை நம்பி, இதான் வேலை, இப்படிதான் செய்யணும், எந்த வேலையானாலும் திறமையில் கொண்டு நான் செய்ய வேண்டும் என்று நினைத்து உருவானான். இதுக்கெல்லாமே எது உறுதுணையா இருந்துச்சுன்னு சொன்னா என்னுடைய உடற்பயிற்சி, ஆரோக்கியம். ஆரோக்கியம் இல்லாட்டி ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. எங்க அப்பா என்ன கூப்பிட்டு தண்ணி அடிக்காத, சிகரெட் பிடிக்காத இப்படின்னு ஒரு நாள் கூட எனக்கு சொன்னது கிடையாது. அது என் பணத்துல பண்ணாதேன்னு சொல்லியிருக்காரு. You earn and do whatever you want. அப்படி இருந்தால் கூட அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் என்ற ஒரு பழமொழியை மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தார். He did not preach to me. There was no sermons from my father to me. சர்ச்சில் ஃபாதர் சொல்ற மாதிரி சர்மன் சொல்லி போதனைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற தந்தையார் என் தந்தையார் அல்ல. இது நல்லது, இது கெட்டது, புரிஞ்சுக, அவ்வளோதான் சொல்லுவேன். இது தீ என்றால் சுடும், தொட்டு பார்த்து சுடும்னு தெரிஞ்சுனா தெரிஞ்சுக. இன்னவர் சார், டோன்ட் டச் ஃபயர், டோன்ட் டச் இட், இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் யூ கேன், அப்படி சொன்னார் என் தந்தையார். ஸோ இந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லி தந்த தந்தையார், தந்தையார் வந்து உடல் ஆரோக்கியத்தை சொல்வதற்கு காரணம் இசடின அண்ணாமலை யூனிவர்சிட்டி. எங்கள் அப்பா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து இவர் சாம்பியன் பாக்ஸர், குத்துச்சண்டை வீரராக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து புகழ் பெற்றவராகவும் அத்லெட்டிக்ஸில் யூஎஸ் நம்பர் ஒன், யூஎஸ் அ பாக்ஸிங் சாம்பியன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அங்கே படித்து பயந்தவர். அதனால் அவருக்கு தன் மகன் எப்படி இருக்க வேண்டும், தன் குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும், அவங்க உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கு. அவர் சம்பாதிச்சது 5,000 ரூபாய். அந்த 5,000 ரூபாய்க்குள்ள நல்ல சாப்பாடு போடணும், எனக்கு அதிகமான ஆர்வம் உடற்பயிற்சி. அப்பா சொன்னால் உடற்பயிற்சி மீது, உடல் மீது ஒரு காதல் கொண்டேன் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் லவ் ஃபார் மீ இன் மை லைஃப் இஸ் மை பாடி. ஐ லவ் மை பாடி, ஐ லவ் மை ஃபிசிக். இன்னைக்கும் 64 வயசு, நான் வந்து 108 வயசு வரைக்கும் இருப்பேன். 108வது வயசுல இந்த கல்லூரியில் வந்து பேச சொல்லும் போது நடந்து வந்து தான் பேசுவேன். ஐ வாக் த காரிடோர் ஒன்ஸ் அகெயின் வித்வுட் அ வாக்கிங் ஸ்டிக். I'll come up the stage, jump 2 steps, at age 108, you'll be able to see me doing the same thing because I have confidence in myself that I'll keep a good health and body. அதுதான் முக்கியம். அதில் எதுக்கு சொல்கிறேன்னா, இது ரொம்ப என்னுடைய இதயத்துக்கு நெருங்கிய ஒன்று என்று சொன்னால் அது ஆரோக்கியம் தான். பல பேர் சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணால் தான் நீங்கள் நல்ல மைண்ட் வச்சுக்க முடியும்னு. ஐ கோ த ரிவர்ஸ் ப்ராசஸ் போவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல உள்ளம் படைத்தவர்கள், நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள், அந்த எண்ணத்தையும் உள்ளத்தையும் சிறப்பான வழியிலே, சிறந்த வழியில் நீங்கள் செலுத்துவீர்களானால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும்போது, அதுக்காக நீங்கள் டெய்லி போயிட்டு நீங்கள் 1 hour சைக்கிள் பண்ணுங்க, வெயிட்ஸை தூக்குங்க, இப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் கீப் யுவர் மைண்ட் வெரி வெரி கிளீன். எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் போதும், உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து செய்கின்ற காரியம் சிறப்பான காரியம் என்று நினைக்கும் போதும் உங்கள் உடல் என்றுமே ஆரோக்கியமாக தான் இருக்கும். இந்த 64 வயசுல 24 வயசாக தான் நீங்களும் தெரிவீங்க. That's because I always keep my mind very clear. I speak the truth, nothing but the truth. பொய் சொல்றது வந்து வழக்கமே கிடையாது. எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்த ஒன்று தான், பொய் மட்டும் பேசாதேன்னு சொல்லுவேன். எதாக இருந்தாலும் தைரியமாக உண்மையை சொல்லலாம். எங்கடா போயிட்டு வந்தேன், சினிமா போயிட்டு வந்தப்பா, இன்னைக்கு ஸ்கூல் பக்கமே போகலையாம, போகலப்பா, எங்கே போனேன், எம்ஜிஆர் படம் பார்க்க போனேப்பா, இப்படியே சொல்லி பழகிருக்கேன். அடிப்பாரு அடிச்சா வாங்கிக்கணும், நான் உண்மையை சொல்லுவேனா. ஸோ ஐ ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத். ஸோ உங்களை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட முதல்ல உங்களுடைய இதயத்திற்கு, உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக நடந்தீர்கள் என்றால் அதுவே உங்கள் ஆரோக்கியம். அப்போ யூ காட் அ ஹெல்த்தி மைண்ட் விச் ஒன்லி திங் குட் திங்ஸ். நல்லதை மட்டும்தான் நீங்கள் சிந்திப்பீர்கள். நல்லதை சிந்திப்பவர்கள் தவறான எண்ணங்கள் வராது, தவறான எண்ணங்கள் வராதவருக்கு தவறான பழக்க வழக்கங்கள் வராது. ஆக என் தந்தையார் சொன்னது போல சிகரெட் பிடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ இந்த வேலை நீங்கள் செய்ய மாட்டீங்க. களவும் கற்றுமற என்று சொல்வதற்காக கலவை கற்றுக்க முடியுமா? கூடாது. அதனால சில பழமொழிகள் இருக்கிறதே, செய்து பார்த்தால் என்ன அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது வந்து ஒரு போதனையாக தெரியலாம், பட் அனுபவத்தை சொல்றேன். நான் ஒழுங்காக நல்லா படிச்சிருக்கலாம் இல்லையா, ஐ குட் ஸ்டடிட், ஐ பிகம் சம்திங் எல்ஸ், பட் நான் வருத்தமே படலை. ஸோ இந்த பல்லூரி முடிச்சுட்டு நான் வந்து சைக்கிளில் பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பல பாடங்கள் கற்றுக்கொண்டேன். நான் ஒரு தொழில், அது முடிஞ்சோடனே தொழில் ஆரம்பிக்கலாம், பணம் சம்பாரிச்சேன். ஸோ எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்தோடனே அந்த பொருளாதாரத்தை பாதுகாத்து வைப்பது எப்படி என்று நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த பொருளாதார
அந்த உடல் ஆரோக்கியம் போயிடும். ஏன்னா என் மைண்ட் தானே திருப்பி கொடுக்கணுமே. இதுக்காக நம்ம மனசு வந்து உள்ளத்தின் அடித்தளத்திலே உறுத்தி கொண்டிருக்கும் போது உடல் ஆரோக்கியம் குறைந்து விடுகிறது. அதனால் எதை பண்ணாலும் சிந்திச்சு செயல்படும் போது, அதனால தான் சொன்னேன், சிந்தனை எண்ணங்கள் சிறப்பாக இருந்தால்தான் ஆரோக்கியம் வரும். நீங்கள் கஷ்டமான சூழ்நிலையில் எங்கேயாச்சும் எக்ஸசைஸ் பண்ண போக முடியுமா? முடியாது. நிறைய சோதனைகள் இருக்கும், மைண்டில் பலு அதிகமாக இருக்கும். யோர் ப்ரெஷர் வில் பி பில்டிங் அப் இன் யோர் ஹார்ட் அண்ட் ஹார்ட் ரேட் பி கோயிங் 160. யூ கேன் நாட் கோ ஒர்க் அவுட். இப்போ ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இல்லை ஸ்ட்ரோக் இல்லை ஹார்ட் அட்டாக் ஸ்டேட்டவே. ஸோ அது பண்ண முடியாது. அதனால அந்த எக்கனாமிக் க்ரோத், அது நான் வாழ்க்கையில் பட்ட அனுபவத்தை சொல்கிறேன். நான் வந்திருந்தேன், சரி பணம் சம்பாதிச்சேன், அதை பாதுகாத்து வைக்கணும், வேறு என்ன பண்ணணும், வேறு ஏதாச்சும் நல்லபடியாக பண்ணால் சிந்தனை ஓட்டங்கள் சிறப்பாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நான் வந்து எடுத்த முடிவு தவறாக இருந்தால் கூட யூ ஷுட் பி ப்ரிப்பேர் டு ஃபெயில். எல்லாமே வெற்றி பெறஞ்சு நினச்சிடாதீங்க. யூ ஹாவ் டு ஃபெயில். இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஷுட் பி இன் லைஃப். ஃபெயிலியர் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் வேர் யூ லேர்ன். தோல்விகளை சந்திக்கும் போதுதான் நீங்கள் நாளை வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். தோல்வி என்றால் என்ன? அந்த தோல்வியின் வலியை நீங்கள் சுகமாக அனுபவித்தால்தான் வெற்றியின் சுகத்தையும் மகிழ்ச்சியும் உங்களால் அனுபவிக்க முடியும். அனுபவிக்க முடியாது. தோல்வினா என்னன்னு தெரியாம சனி லிசன்ஸ் அகேன்ஸ்ட் முகமது அலி தான் உதாரணத்துக்கு சொல்லுவேன். சனி லிசன் இஸ் அன்பீட்டபிள் நாக் அவுட். யார பார்த்தால சனி லிசன் பாக்ஸர் பத்தி தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். சம் ஆஃப் யூ மே நோ, சம் ஆஃப் யூ மே நாட் நோ. நான் வந்து முகமது அலி ஃபேன் தான். ஆனா சனி லிசனை வந்து யாருமே வீழ்த்தியது கிடையாது. ஏனென்றால் சனி லிசன முகத்துல பார்த்து குத்துறதுக்கான வலிமையோ திறமையோ கிடையாத சூழ்நிலையால் குத்தே வாங்காத சனி லிசன். When Muhammad Ali punched him, he fell. அப்ப தோல்வியை சந்திக்காதவன் ஒரு புதிதாக வந்த குத்தண்டை வீரரிடம் தோல்வியுற்று விட்டான். காரணம், தோல்வியை சந்திக்கல. He never knew that he can be defeated by somebody. அந்த டிஃபீட் பண்ணி குத்து வாங்கி அடி வாங்கி விழுந்து எந்திரிச்சிருந்தானா, you would have been prepared for Muhammad Ali. He was not prepared for Muhammad Ali because he has never faced failures in his life. அதனால தான் சனி லிஸ்டன் லாஸ்ட். அது மாதிரி இந்த வாழ்க்கையில் தோல்விகள் பல வரும். ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது இதெல்லாம் லிங்க் டு ஆரோக்கியம். தோல்விகள் பல வரும் வாழ்க்கையில். அந்த தோல்விகளை சந்திக்கின்ற மனவலிமை வேண்டும். தோல்விகளை சந்திக்கின்ற மனவலிமை இல்லாமல் தான் இன்னைக்கு பல இளைஞர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்க எனக்கு தெரியல. தற்கொலை பண்ணுவதால் நீங்கள் ஃப்ரீயாகிடுவீங்க, உங்கள் குடும்பம் வந்து துன்பத்தில் இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட நான் வந்து 1000 தடவை தற்கொலை பண்ணியிருக்கணும். I should have committed suicide 1000 times. No doubts, no exaggeration. ஏன்னா இப்போ நீங்கள் நின்றுட்டு பேசிட்டு இருக்கேன், நல்ல குரலோடு பேசி கொண்டிருக்கான்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஐ எம் ஸ்பீக்கிங் வித் ஒன் வோக்கல் கார்ட். எனக்கு வந்து வோக்கல் கார்டு ரெண்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். வென் போத் த வோக்கல் கார்ட்ஸ் மீட் த வாய்ஸ் கம்ஸ் அவுட். எனக்கு ஒரு வோக்கல் கார்டு இஸ் ரிஜிட் அண்ட் பேரலைஸ்ட். லெஃப்ட் வோக்கல் கார்ட் கம்ஸ் அண்ட் டச் த ரைட் வோக்கல் கார்ட் அண்ட் ஐ ஸ்பீக். இது எப்படி நடந்துச்சு சார் கேட்டிங்கன்னா, ஐ ஃபெல் ஃப்ரம் 60 feet, 60 அடியிலிருந்து கீழே விழுந்திருக்கேன் ஒரு படப்பிடிப்பில். அப்புறம் அந்த கிரீன் மேட் போட்டு கிராஃபிக்ஸ்லாம் கிடையாது, ரோப் கட்டி இறக்குறது கிடையாது. அப்போ நான் மாடியில் 60 அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்திருக்கேன். நெட்டில் விழுந்து தரையில் விழுந்துட்டேன், கழுத்து உடஞ்சிருச்சு. C4 C5, யூ கேன் கூகுள் அண்ட் C4 C5 ஸ்பைனல் கார்டில் எவ்வளோ டேஞ்சரஸான இடம். இட் இஸ் ஓவர் ஹியர். பின்னாடி C4 C5 வந்து டிஸ்க் உடஞ்சிருச்சு. இட் வாஸ் ஜஸ்ட் டச்சிங் த ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டை தொடுகின்ற சூழ்நிலையில் 6 மாதம் பெட்டில் இருந்தேன். 6 மாதம் பெட்லேருந்து சர்ஜரி வாஸ் கண்டக்டட். டே டுக் அ போன் ஃப்ரம் மை ஹிப். இடுப்பில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு அந்த C4 C5 ஃபியூஸ் பண்ணி, ஃபியூஸ்னா 2-1 சேர்த்து ரெண்டு பிளேட்டை வச்சு 4 ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணி வச்சிருக்க கழுத்து தான் இந்த சரத்குமாரன் கழுத்து. அந்த ஆபரேஷன் போது நான் இழந்தது ஒன்று தான், என்னுடைய ரைட் ஓட்டுகள் காட் பேரலைஸ்ட். அப்போ அந்த விழுந்தது கூட பல பேர் என்ன சொல்றாங்க டாக்டர், பிகாஸ் யூ ஆர் எ ஹெல்த்தி மேன், பிகாஸ் யூ ஆர் டஃப், யூ ஆர் பில்ட் டஃப், யூ குட் டேக் தட் ஃபால் ஆஃப் 60 feet அப்படின்னு சொன்னார். என்ன அன்று காப்பாற்றியது? என்னுடைய உடல் ஆரோக்கியம். அந்த ஃபாலியம் அது ஒன்று மிரக்கல். இறைவன் நான் வாழ வேண்டும் நினைத்திருக்கான் வாழ்ந்துட்டேன். ஆனால் அதையும் மீறி உடல் அமைப்பு ஆரோக்கியம் இருந்ததன் காரணத்தினால் அங்கிருந்து நான் தப்பிச்சிட்டேன். 6 மாதம் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கேன், என்னால் பேச முடியாது. பேசாமல் நடிச்சதான் நீங்கள் போய் பாருங்கள், புரியாத பொதுவில் என் வாய்ஸே இருக்காது. ஏன்னா அது அந்த 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 நிலைமைக்கு நான் போன பிறகு கூட அந்த உடல் ஆரோக்கியம் முக்கியம்னு சொல்லி நான் பட்ட துன்பங்கள் இதை வேற யாரும் அதை அனுபவிச்சிருந்தாங்களா? ஒரு நடிகனாக இருக்கும்போது மருத்துவர் என்னிடம் சொன்னது, நீ இனிமே வந்து அதிகமாக சத்தம் போட்டு பேசக்கூடாது, நம்பர் 1 பாயிண்ட். நீ சைக்கிள் ஓட்டக்கூடாது, மோட்டார் சைக்கிள் ஓட்டக்கூடாது, கார் ஓட்டக்கூடாது, 2 அடியிலிருந்து குதிக்கக்கூடாது, குதிரை ஓட்டக்கூடாது, இப்படி என்று சொல்லப்பட்டவன் தான் அந்த ஆப்ரேஷனுக்கு சர்ஜரிக்கு அப்புறம்
இன்றும் 40 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் நடித்து கொண்டுதான் இருக்கேன். 10 அடியில் வந்து குதிக்க சொன்னாலும் குதிப்பேன், 100 அடியில் குதிக்க சொன்னாலும் குதிப்பேன். குதிக்கிறது தான் மாய் என்ற திரைப்படத்தில் அந்த பயத்தை போக்குவதற்காக, அந்த அச்சத்தை போக்குவதற்காக மாயில வந்து குஷால்தாஸ் பில்டிங் ஒன்று இருக்கு, போய் பாருங்க அந்த சீன்ல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷாட் இருக்கும். இட் வாஸ் மோர் தென் 80 feet வேர் ஐ ஜம்ப் ஃப்ரம். 25 அடிக்கு ஒரு பெட்டு போட்டிருந்தாங்க, அங்கே மேலே போய் குதிச்ச கீழே. எதுக்குன்னா உயரத்தை பார்த்து மீண்டும் பயந்து விடக்கூடாது அல்லவா, அதனால திருப்பி போய் குதிச்சேன். டு சாட்டிஸ்ஃபை மை செல்ஃப் தட் ஐ கேன் டூ இட் அகேன், என்னால் முடியும் என்று நம்பினேன். ஐ வாண்ட் டு ஜம்ப், முட்டாள்தனம் தான், ஆனால் குதிச்சேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு என்கரேஜ் மை செல்ஃப், நான் அதை பண்ணேன். காரணம் வந்து என்னுடைய உடல் ஆரோக்கியம் இருந்ததுனால், என் மீது தன்னம்பிக்கை இருந்ததுனால், என் மீது உறுதியாக நிச்சயமா என் மீது நம்பிக்கை இருந்ததுனால். ஆனால் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது உங்களை முதல்ல நம்புங்க. அப்துல் கலாம் சொன்னது மேல ட்ரீம் அப்படின்னு சொன்னார், வித்வுட் ட்ரீம் யூ கேன் அச்சீவ் நத்திங். கனவு காண வேண்டும், பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க, அதான் பழமொழி. நான் பேராசை தான் பெரு லாபம் சொல்லுவேன், பேராசைப்படணும் இனிமே. திஸ் இஸ் தி வேர்ல்ட் வேர் யூ டு திங்க் பிகர் திங்ஸ் ஆர் பிகர் ஆம்பிஷன்ஸ் இன் லைஃப். அதிகமான எண்ணங்கள் இருக்க வேண்டும். நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும் நினைச்சு பாருங்க, ஏன் ஆகக்கூடாது? ஐ ஷுட் பிகம் பில் கேட்ஸ் நினைச்சு பாருங்க. யூ வில் பிகம், யூ கேன் பிகம். வென் அன் ஆட்டோ டிரைவர் ஐயாதுரை அண்ணாதுரை கேன் டு இட், வை காண்ட் யூ? அண்ணாதுரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணாதுரை படிச்சு பாருங்க, இஸ் எ மோட்டிவேஷனல் பர்சன். ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்து கொண்டு அந்த ஆட்டோவை மற்றவருக்கு கஸ்டமருக்கு நான் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு மைண்ட் அப்ளை பண்ணியிருக்காரு. And the mind apply pani has developed himself. Tomorrow, take it from me that Annadurai will become a Bill Gates in the future. அது காரணம் ஒரு மன வலிமை, தன்னை பற்றி இழிவு மனப்பான்மை இல்லாமல், ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் இல்லாம, தாழ்வு மனப்பான்மை இல்லாம, என்னால் முடியும் என்ற நம்பிக்கை தன் மீது வைத்துக் கொண்டதனால் அவர் உருவானார். சோ எல்லாத்துக்கும் டோட்டாலிட்டி பார்க்கும் போது ஆரோக்கியம் மிக மிக அவசியம். அதனாலதான் என்னைக்கு கூப்பிட்டுருக்கீங்க, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கனால அந்த ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப டிசிப்ளின், யூ ஹட் ஹவ் ரியல் குட் டிசிப்ளின் உங்கள் லைஃப்பில் இருக்கணும். எதையுமே செய்யலாம், ஒரு லிமிட். லக்ஷ்மண் ரேகான்னு சொல்கிறோம், அந்த லக்ஷ்மண் ரேகா வந்து சொன்னதை கேட்டிருந்தோம்னா ராமாயணம் இருந்திருக்காது இல்லையா? அதனால் எதை சொல்கிறாங்களோ, தந்தையார் சொல்கிறாரோ, டீச்சர் சொல்கிறாங்களோ, ப்ரொஃபஸர் சொல்கிறாங்களோ, தேர் ஷுட் பி ரீசன். அவங்க அனுபவித்ததை சொல்கிறார்கள், அந்த அனுபவத்தை சொல்லும்போது நாமும் செய்து பார்த்தால் என்ன, நானும் போய் குதித்து பார்த்தா என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆகவே நாம் மற்றவர்களை பின்பற்றுகின்ற சூழலில் இளைய சமுதாயம் இருக்க வேண்டும். நாளைய தலைமுறை 2025 அதிகமான இளைஞர்களுடைய நாடு இந்தியா என்று கருத்து கணிப்பில் சொல்லும் போது, அந்த நல்ல இளைஞர்களாக வழிநடத்துவது என்னை போன்ற, என்னை போன்ற பலரும் வழிநடத்தணும், உங்களை தான் வழிநடத்தணும். ஏன்னா யூ ஆர் தி ஃபியூச்சர், யூ ஆர் தி யூத், யூ காட் எ பிரெயின் டு ஃபங்க்ஷன். உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு, டெக்னாலஜி ஹஸ் கம் டு யுவர் பாம் டாப். ஒரு ஸ்மார்ட் போன்ல எல்லாத்தையும் தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு அறிவு ஆற்றல் உங்களுக்கு, வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லாம இவ்வளவு தூரம் இருக்கோம்னா, இருந்துருச்சுன்னா எப்படி இருந்திருப்போம்? ஆக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெற்றோரை மதியுங்கள், உங்கள் குருநாதன் ஆசான்களை மதியுங்கள், உங்களை மதிச்சுக்கோங்க முதல்ல. ஸோ பிஃபோர் ஐ எண்ட், முதல்ல உங்களை மீது நம்பிக்கை வச்சுக்கோங்க. நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் இருந்தாலும் சரி, கொஞ்சம் என்ன நினைச்சு பார்த்துக்கோங்க, நான் அந்த 6 மாதம் எப்படி கஷ்டப்பட்டிருப்பேன், அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் பேச்சு வராத போது எப்படி கஷ்டப்பட்டிருப்பேன், மறுபடியும் உடல் ஆரோக்கியத்துடன் வர வேண்டும் என்று எப்படி துன்பப்பட்டிருப்பேன். ஐ ப்ரோக் த ரெக்கார்ட் ஆஃப் மை செல்ஃப் சேயிங் த டாக்டர் இஸ் ராங், ஐ ப்ரூவ் மை செல்ஃப் ரைட் சேயிங் தட் ஐ வில் பிகம் அன் ஆக்டர் அகேன். என் தொழில் அது, மீண்டும் அந்த தொழிலை செய்யும் வெற்றி பெற வர, அதுக்கப்புறம் தான் நான் வந்து நாட்டாமேன் தோல் வருஷம் போவேன் சொன்னது அந்த படத்துல தான் நான் சேரன் பாண்டியில் சொல்லி அப்படி வந்தேன்னா, அது காரணம் என் மீது நம்பிக்கை வைத்திருந்தேன். ஆக நான் உங்களுக்கு சொல்றது, இந்த நாளில் அப்துல் கலாம் அவர்கள் ட்ரீம் சொன்ன மாதிரி நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மீது நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். தாழ்வு மனப்பான்மை தங்களை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். இங்கே வந்து நான் முதல்ல ஆரம்பிச்சோட தமிழ் அப்படின்னு சொன்னோடனே எதுக்கு சொன்னா, மெனி பீப்புள் திங்க் தட் வி ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஆர் யூ ஆர் நாட் நாலேஜபிள் பர்சன். நோ, இங்கிலீஷ் இஸ் எ மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன், அது வந்து நாலேஜ் கிடையாது. பட் யூ கேன் ரீட் லாட் மோர் புக்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னா தமிழிலும் இருக்கிறது. ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டியது அனைத்து மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள், தாய்மொழியை மட்டும் மறந்து விடாதீர்கள். ஏன்னா இட் இஸ் அட்டாச் டு அவர் கல்ச்சர், நம்ம பாரம்பரியம் எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. அந்த உணர்வு இருக்கும்போது, தமிழ் உணர்வு இருக்கும்போது, உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும் போது, இங்கே ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கேன், டோன்ட் மிஸ்டேக் மீ பேட்ட பெஞ்சி, சாரி மே பொழுது ஆப்கா மாத்ருபாஷா ஜோச் கூச்சு கூச்சுமே பாத் கரனா ஜரூர், இசிலே சாரி
ஏன்னா அவங்க தப்பா நினைச்சவங்க தமிழ் தமிழ் வரைக்கும் நான் வந்து இது பண்ண உட்காந்துருக்கேன்னு நினைச்சவங்க யூர் ஆல்சோ ஃப்ரம் தேர் ஓகே. ஸோ நான் உங்களுடைய தாய்மொழியை வீட்டுக்கு பேசுங்க. That is very, very important to know your mother tongue. அதை நான் சொல்ல வேண்டும். Stress it because you should know your language first. அதை பேச கற்றுக்கோங்க. ரெண்டாவது ஆரோக்கியத்தை பற்றி சொல்லிட்டேன், மனவலிமையை பற்றி சொல்லிட்டேன். ஒன்றே ஒன்று லாஸ்ட்டாக சொல்ல விரும்புகிறது, நல்லவர்களாக வல்லவர்களாக உலகத்தில் சிறந்தவர்களாக நாளைய உலகத்தை ஆளப்போகிறவர்களாக வழிநடத்துபவர்களாக நீங்கள் இருக்கணும். அதனால் தன்னம்பிக்கை இழந்து விடாதீங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரீம் பிக். கனவு காணுங்கள் என்று சொன்னது உண்மை. கனவு காணுங்கள், ஜஸ்ட் லெட் இட் நாட் பி அ ட்ரீம் பட் அச்சீவ் த ட்ரீம். கனவில் வந்ததை நடத்தி காட்ட வேண்டும். ஜஸ்ட் பிளேனா ட்ரீம் பண்ணிட்டு கனவு வந்துச்சு, நான் வந்து பில் கேட்ஸ் ஆயிட்டேன் கனவு கண்டேன்னா, அந்த மறுநாள் காலைல எழுந்திரிச்சு யூ ஸ்டார்ட் வர்க்கிங் டுவர்ட்ஸ் த ட்ரீம், ட்ரை டு அச்சீவ் த ட்ரீம், புஷ் யுவர் செல்ஃப், யூ கேன் டூ இட், யூ கேன். When I can be standing here at 64 talking about health after many accidents, you can talk about it. உங்களால முடியும் இளைஞர்கள், உங்களால முடியும். நிறைய விஷயம் இருக்கு. You have to participate in the system, the society, politics, everything depends on you in the future. அது நல்லபடியா இருக்க. நான் எல்லார்ட்டும் சொல்ற கருத்தை இங்க சில நண்பர்கள் தெரியும். நீங்கள் வந்து தாழ்வு மனப்பான்மை இல்லாம நீங்க வந்து எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் நீ நீயா இரு. நேற்று ரோட்டிலையும் சொன்னேன் அந்த கருத்தை இங்க பிடித்திருந்த கருத்தினால் மீண்டும் அதை சொல்வதற்கு முற்படுகின்றேன். ஒன்று, முதல்ல நீங்க பண்ண வேண்டியது காலை எழுந்திரிச்சோன்னே காலை கடன்களை கழித்து விட்டு கண்ணாடியை பாருங்க. பார்த்து அங்கே போய் நின்றுட்டு நான் தான் உலகத்திலே மிக அறிவாளவன் சொல்லிக்கும். டெல், லுக் அட் தி மிரர் அண்ட் டெல் ஐ ஆம் தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட். தைரியமா சொல்லுங்க, நான் தான் சிறந்த ஆணழகன். ஐ ஆம் தி மோஸ்ட் ஹேண்ட்சம் மேன், தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் வுமன் இன் திஸ் வேர்ல்ட். கண்ணாடி பார்த்து சொல்லுங்க. நெவர் வில் தி மிரர் சே நோ. வில் இட் சே? திரும்பி சொல்லுமா? கண்ணாடி உங்களை பார்த்து அல்ல என்று சொல்லுமா, இல்லை என்று சொல்லுமா? சொல்லாது. சொன்னா வந்து தன்னம்பை இழந்திருங்க. பி பிரேவ், லுக் அட் தி மிரர் எவ்ரி டே அண்ட் சே ஐ ஆம் தி பெஸ்ட், ஐ ஆம் தி பெஸ்ட், ஐ ஆம் தி பெஸ்ட். சே இட். Are you the best? Are you the best? You are the best. அதான் அப்படி இருக்கணும். அதனால்தான் சொல்ல, நீங்கள் நீங்களாக இருக்க கற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை வெற்றியாக அமையும். அதனால நேற்று தான் சொன்ன இடத்துல தங்கம் உயர்ந்ததுதான், தகரம் வந்து தங்கத்தை விட விலை குறைந்ததாக இருக்கலாம், ஆனால் தகரம் செய்கின்ற வேலையை தங்கத்தால் செய்ய முடியாது. ஏன்னா அது தன்னுடைய அறுக்கணும்னு நினைச்சா அது அறுத்துரும், கோல்டு எடுத்து வெட்ட முடியாது இல்லையா. நீ சொன்ன மயில் அழகானது தான், காக்கை அழகில் குன்றியது தான், ஆனால் படையலனோ காக்கைக்குத்தான் இல்லையா. அதுமாதிரி நீங்கள் நீங்களாக இருக்கும்போது உலகத்தில் எதையும் சாதிக்கலாம். ஆரோக்கியம் மிக மிக அவசியம். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல புத்தகங்கள், நல்ல மனிதர்கள், இவர்களை பின்பற்றி பாருங்கள். நல்லதை பாருங்க, நல்லதை செய்யுங்க. உங்கள் தாய் தந்தை ரொம்ப முக்கியம். இறுதி கட்டம் வரை, இறுதி காலம் வரை என் தாயை அருகில் வைத்து, நோயுற்று இருந்தபோது கூட அருகில் இருந்து அதை மருத்துவமனையாக உருவாக்கி தாயின் கடைசி மூச்சு வரை அந்த தாயை பார்த்து கொண்ட பெருமை எனக்கு உண்டு. தாயை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், தாய் மொழியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பெற்றோர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், உங்களை உருவாக்கின்ற ஆசானன குருவை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி, ஜாதி மத மொழி பேதமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தனை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.